ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் லெக்சம் நர்சரியிலேருந்து கோகுலன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நாட்டு மரங்களை ஏன் வளர்க்க வேண்டும், ஹைப்ரிட் மரங்களை ஏன் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவே காமிச்சிடறேன். எக்ஸ்பெரிமெண்டலாம்னா இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு மரங்கள் தான், ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்டலாகவே காமிச்சிடறேன், அதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். என்னென்னா, இப்போ நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷத்துல ஒவ்வொரு மரங்களை பொறுத்து அதோட காய்க்கும் திறன் வந்து மரங்களை பொறுத்து. இப்போது தேக்குனா 20 வருஷத்தில் வந்து நம்ம 25 வருஷத்தில் வெட்டலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பழங்கள் அப்படின்னா, பழங்களில் வந்து சில மரங்கள் வந்து இப்போ மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8-9 வருஷம் ஆகும் நாட்டு மரங்களில் சொல்கிறேன். ஹைப்ரிட்டில் வந்து 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் காய்க்கும், அது வேறு விஷயம். இப்போ நாட்டு மரங்கள் வந்து உங்களுக்கு 8-9 வருஷத்தில் காய்க்குது அப்படின்னா, உங்கள் அந்த 8-9 வருஷம் வரைக்கும் நீங்கள் பாடுபட போகிறீங்க, நம்ம நாட்டு மரக்கன்றுகளை பராமரிக்கிறதுக்கு பாடுபட போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் பராமரிச்சிட்டிங்கன்னா போதும், அது லைஃப் லாங்காக உங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் உங்களுக்கு அது பலனை தரும். இப்போ மாங்காய் வந்து வருஷம் காய்க்க போகிறது அதில் நாட்டு மரத்தில். அதே மாதிரி எல்லாமே தென்னையும் அப்படி தான், நாட்டு தென்னையும் அப்படி தான். ஒரு 5 வருஷம் அதோட 5வது வருஷத்துலேருந்து காய்க்குது, 4வது வருஷத்துலேருந்து காய்க்குதுன்னா எல்லாமே வந்து 70 வருஷம் வரைக்கும், 80 வருஷம் வரைக்கும் அது வந்து அதோட வயசு இருக்கும், அது காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதில் 60 காயிலேருந்து 50 காயிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று புரிஞ்சுங்க, ஒரு கண்ணோட வந்து எண்ணிக்கை, அதாவது உங்கள் கண்ணோட வயசு குறைய குறைய, அதாவது காய்க்கும் வயசு குறைய குறைய, ஒரு 3 வருஷத்தில் வந்து 5 வருஷத்தில் காய்க்கிறது கண் வந்து 3 வருஷத்தில் காய்க்குது அப்படின்னா, அதோட லைஃப் வந்து சுத்தமாக இருக்காது. அதோட லைஃப் வந்து 3 வருஷத்தில் குறையுதுன்னா காய்க்குதுன்னா 3 வருஷத்தில் காய்க்குதுன்னா 10 வருஷத்தில் 15 வருஷத்துலேயே வந்து அதோட காய்க்கும் திறன் குறைஞ்சிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட்டில் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஹைப்ரிட்டில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பூச்சி வரும், அதே மாதிரி அதுக்கு பராமரிப்பு உரங்கள் போடணும். நாட்டுக்கண்ணில் அதெல்லாம் அதிகம் தேவைப்படாது எதுவுமே. நாட்டுக்கண்ணுங்கிறது நம்ம நாட்டோட, அதாவது நம்ம மண்ணுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சு போயிடும் நாட்டுக்கண்ணுகளில். பட் வந்து ஹைப்ரிட்டில் அப்படி அமையாது, அந்த மண்ணை தான் போட்டு நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட சில உரங்கள் போட்டால் தான் அது வளரும். யூரியா சம்திங்கு, வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் போட்டால் தான் வளரும் சம்திங், அதெல்லாம் இருக்குது நிறைய டீட்டெயிலாக நான் போக விரும்பலை. ஸோ ஹைப்ரிட்டுக்கும் நாட்டுக்கண்ணுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் காய்க்குதுன்னு கொண்டாந்து வச்சிங்கன்னா 1.5 வருஷத்தில் காய்க்குதுன்னு சொல்லுவான், உங்களுக்கு 3 வருஷத்துக்கு தாண்டி போயிட்டுருக்கும், ஏமாற்றி விற்றுட்டு போயிடுவான் நிறைய பேர். அதுதான் சொல்கிறேன், ஏமாற்றி விற்றுட்டு போயிடுவான். ஸோ அது 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் போயிட்டே இருக்கும் அது. ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது, மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது நாட்டுக்கண்ணு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் பண்ணிட்டுருக்கோம், ஓகேவா? எனக்கு இதில் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் கால் பண்ணுறான், ஏன் நான் ஹைப்ரிட்டில் தான் வாங்குறாங்களே இப்போல்லாம், ஏன் நீங்கள் நாட்டுக்கண்ணை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அவள் யார் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, நாட்டுக்கண்ணுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம ஊரில், அது யாருக்குமே தெரியாது. நாட்டுக்கண்ணுக்குன்னா இப்போ பனைக்காதலர்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே கேங்கே இருக்குது. ஸோ பனை மரத்தையும் ஹைப்ரிட் பண்ணி பண்ணலாமே, ஏன் வந்து பனைக்காதலர்கள் பனைக்கொட்டையை போட்டுட்டு, அதாவது பனை விதைகளை போட்டுட்டு முளைக்க வைக்கிறது ஒரு கேங் இருக்குது, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பலன் தர மரம் நிறையா இருக்குது, உங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பயனை எதிர்பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல 5 வருஷம் 10 வருஷத்துல காய் பண்ண நிறுத்திடும் அப்படிங்கிறப்ப, அது என்னாச்சு ஏதாச்சும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி மதுரையிலேருந்து கால் பண்ணாங்க அவர், ஒரு ஆளுந்து இது மாதிரி மண்ணோட தரத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மண்ணுக்கு வந்து என்ன மரங்கள் போடுறான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. என்னோடய மொத்தம் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, 10 ஏக்கரில் வந்து ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒவ்வொரு ஏக்கர்லேயும் ஒவ்வொரு படி மண் எடுக்கிறான், மண்ணை எடுத்து ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்புகிறான், அமுச்சு அங்கே என்னென்ன காய் காய்க்கும், அங்கே என்னென்ன மரங்கள் நல்லா செழிப்பாக வரணும்னு ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் அவன் சஜஸ்ட் பண்ணுறான். அந்த சஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து நான் வந்து சரி இந்தந்த மரக்கன்றுகள் வாங்கி அமைச்சோன்னா இந்தந்த ரேட்டு சொல்கிறான், நான் 500-1000-10000 வரைக்கும் போகுது கண்ணு ரேட்டு, 1000-3000-4000 போகுது கண்ணு ரேட்டு. எவ்வளவு கண்ணை வாங்கி வச்சா அது வந்து 4 வருஷமாகவும் காய்க்க மாட்டேது, 5 வருஷமாகவும் காய்க்க மாட்டேது, அப்படியே போயிட்டு பணம் தான் வேஸ்ட் ஆகுது, பணம் தான் வேஸ்ட். ஆராய்ச்சி நீங்கள் வாங்க, குட்டையரையும் வாங்க, நான் இல்லையே சொல்லலை, அதாவது ஹைப்ரிட் வாங்க இல்லையே சொல்லலை, தகுந்த ஆராய்ச்சியாளர்கள் அணுகி, அவ்வளோ பேர் வந்துட்டான் இப்போ, தகுந்த ஆராய்ச்சியாளர்கள் அணுகி கவர்மெண்ட்டில் போய் வாங்குங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறது எல்லாமே நல்லா
ப்ரைவேட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கி எல்லாம் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட்டில் போய் கொடுத்து நான் நீங்கள் வாங்க. அதே மாதிரி நம்ம இது நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, லக்ஷம் நர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நாட்டு கன்றுகள் தான். நாட்டு கன்றுகள் ஏன் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, அதாவது உங்களுக்கு காய்க்கும் திறன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 4 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கூட லைஃப் லாங்காக உங்களுக்கு வரணும், எங்கள் பேர் சொல்லணும், அதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நாட்டு கன்றுகளை வாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. அப்படியே வாங்க, இது வந்து நாட்டு கொய்யா, இது கொய்யா செடி வந்து நாட்டு கொய்யா செடி. எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்து மரம், 6-7 வருஷத்து மரம். எவ்வளோ தனிமன் பாரு, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தனிமன் பாருங்கள், தனிமனை பாருங்கள், அது ஒரு தனிமன். நீங்கள் கொய்யா குச்சி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய தனிமன் எப்படி இருக்கும், ஹைப்ரிட்ல எப்படி இருக்கும், அதோடய தனிமனை பாருங்கள் நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து இது வந்து மாங்கன்று, ஒரு 3 வருஷத்து மாங்கன்று, இது 3 வருஷத்து மாங்கன்று. பலன் தரா, பலன் தருதோ இல்லையோ, அதாவது பலன் தரும் எப்படின்னா ஃபியூச்சரில் பலன் தரும், உடனே தராது. ஸோ இது ஒரு 3 வருஷத்து மாஞ்செடி. இது இது இதை பாருங்கள், இது 4 வருஷத்து மாதுளை. இவர் காய்ச்சி தொங்குது பாருங்கள், காய்ச்சி தொங்குது பாருங்கள். இயற்கை இயற்கையோடு சேர்ந்து ஒன்றி வாழ பழகுங்க. 4 வருஷத்துக்கு மாதுளை உங்களுக்கு வந்து காய்ச்சி தொங்கு, இயற்கை 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 தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஹைப்ரிட்டை தவிர்க்க, நாட்டுக்கண்ணை முதல்ல வந்து வாங்கி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணு, ஃபியூச்சர் சந்தனைக்கு சந்ததிக்கு பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, ஃபியூச்சர் சந்தனை சந்ததி வர்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே அழிச்சிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஹைப்ரிட் கண்ணோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கூட வைங்களேன், அதுக்கும் ஒரு உள்ளே பிறந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள சாகிறதுக்கு ஒரு மையனோ மகளோ பிறக்கிறாங்க, 15 வருஷத்தில் அந்த கண் மறுபடியும் மடிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பயன் என்ன, ரைட்டா, வச்சு பயன் என்ன? இங்கே பாருங்க, இதுவும் மாதுளை தான், மாதுளை செடி தான். அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் காய்ச்சி எப்படி பிஞ்சில் பிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு, ஓகேவா? அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நாட்டு மரக்கன்றுகளை வந்து வச்சு பழகுங்க, உங்கள் சந்ததிகளுக்கும் அதோட யூஸை வந்து சொல்லி புரிய வைங்க, அதோடய பலன்கள் என்ன. கொஞ்சம் லேட்டானாலும் அதிக உங்கள் லைஃப் லாங்கு உங்கள் பின்னர் வரக்கூடிய சந்ததிக்கு பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு பண்ண போகிறீங்கன்னா இதை யோசிங்க. நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, 2 வருஷத்துலேயே காய்க்க போது பலன்கள் இருக்கும், உங்களுக்கு வந்து பெருசாக கூட வரும், பெருசாக வரும், நல்ல ஒரு அழகாக இருக்கும் எல்லாமே. ஹைப்ரிட்டில் எல்லாமே அழகாக கூட இருக்கும், எல்லாம் அழகாக தெரிகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து உடனே பலன்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் கிடைக்காமல் போயிடும். பட் நாட்டு கன்றுகளை பொறுத்த வரையும் அந்த இதே கிடையாது, அந்த பேச்சு கிடையாது. நீங்கள் 5 வருஷத்தில் காய்க்குதுன்னா உங்களுக்கு 70 வருஷம் வரைக்கும், 60-70 வருஷம் வரைக்கும் ஷியூராக உங்களுக்கு நாட்டு கன்றுகள் பலன் கொடுக்கும். நன்றி, வணக்கம். டெக்கித்தமிழ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யார் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.